நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் சேனலில் நிறைய நேயர்கள் வந்து உங்களோட கல்யாணம் இதை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் உங்களோட அம்மா வீடு ஞாபகங்கள் சொல்லுங்கள், கவிஞரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய போடுறீங்க. ஸோ என்னோட கல்யாண அனுபவம், ஐ மீன் கல்யாணம் எப்படி பேசினாங்க, கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிற அந்த அனுபவங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக நான் கல்யாணம் பேசணும் அப்படிங்கிற போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் ஸ்கூல் போயிட்டுருக்கேங்க, அப்போ 9th படிச்சுட்ருக்கேன். வீட்டுக்கு வந்து எங்கள் ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த ஐயா வந்து அப்பாவுக்கு ஒரு அவங்க ஒரு வழியில் உறவு முறை. ஸோ அந்த ஐயா வந்து என்ன பண்ணாங்க, வீட்டில் வந்து மாதிரி இன்னொரு இடத்துல மாப்பிள்ளை இருக்குது, அதனால் ரேவதிக்கு பேசலாமான்னு கேட்டோன்னே அப்பாவுக்கு வந்து ஏன்னா அந்த கல்யாணம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தனால அவ்வளோ பெரிய இதுவும் இல்லை, பட் மாப்பிள்ளை வந்தால் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்து சொன்னோன்னே அப்படியா அப்படி மாப்பிள்ளையுடைய யார் என்னன்னு கேட்டோம், திரு ஏவிஎம் சரவணன் இருக்காங்க, அவங்களோட மைத்துனர், அவங்கள தான் பேசலான்னு கேட்கலாமா அப்படின்னு, நான் வேணால் அவங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் சரின்னோடனே அப்போ அப்பா வந்து நல்லா பேசலாம் அப்படின்ட்டாங்க. இங்கேயும் வந்து பேசியிருக்காங்க, அங்கேயும் வந்து பேசியிருக்காங்க. ஒரு சனி ஞாயிறு நினைக்கிறேன் இந்த மாதிரி பேச்சுவாக்கில் நடந்துட்டுருக்கு. திங்கக்கிழமை மணிக்கு பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிட்டாங்க. திங்கக்கிழமை மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் எங்கள் அம்மாட்ட என் ஃப்ரெண்டு பர்த்டே நாளைக்கு நான் கட்டாயம் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னேன். எங்கள் அம்மா போடல என்ன ஆகும் தெரியாது, போய் உள்ளே உட்கார் நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கன்ட்டாங்க. அப்புறம் காலையில் பார்த்தா பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லாம் வந்திருந்தாங்க, மாப்பிள்ளையோட அம்மா சாரி மாப்பிள்ளையோட அக்கா அண்ணி அண்ணன் அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ மாப்பிள்ளையை மட்டும் கூட்டிகிட்டு வரல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வந்து என்னை பார்த்துட்டு எப்பவுமே அந்த ஐயா ராஜேந்திர ஐயான்னு பேர் அவங்களுக்கு. ஐயா வந்து வந்தாங்கன்னா வாங்க நாங்கள் கேட்போம், அதான் நாங்கள் பாட்டுக்குள்ளே போயிடுவோம், எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே அத்தையே அந்த அம்மா அப்பா அப்படி சொந்தங்கள் அத்தை பெரியம்மா இவங்க எல்லாரும் வந்தாச்சு, அப்பாவோட முதல் மனைவி பெரியம்மா எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து நாங்கள் எதிர்பார்க்க உட்காந்துருக்கோம், இந்த பக்கம் மாப்பிள்ளையோட உட்காந்துருக்காங்க. அந்த ஐயா என்னை கேள்வி கேட்குறாங்க, என்ன இது எப்பவுமே என்னம்மா ஐயா நம்ம மட்டும் இத்தனை கேள்வி கேட்குறாங்க, ஸ்கூலில் டீச்சர் யார் பிரின்ஸிபல் யார் எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து என்னை மாப்பிள்ளை வீடு உள்ள மாமனார்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் வணக்கம் சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சிட்டு மாப்பிள்ளை வீட்லையும் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு எனக்கு எங்களுக்கு பிடிச்சி பொண்ணு பிடிச்சிருந்தா நாங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எனக்குலாம் அவ்வளோ விவரம் தெரியாது. அந்த நேரத்தில் அவங்க போனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக உள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறாங்க, கண்ணில் கண்ணீர், அப்பா கிட்டத்தட்ட அழகாங்க, கண்ணந்து கண்ணீராக ஊற்றுது. அம்மா வந்து பொண்ணுன்றிருந்தா நாலு பேர் பார்ப்பாங்க, பிடிக்கிது பிடிக்கலன்னு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னா. இல்லை இல்லை என் பிள்ளையை பார்த்தா எனக்கு பிடிச்சிருச்சின்னு சொல்லணும், அவ்வளோதான் முதல் மாப்பிள்ளையும் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்களோட எண்ணம் போலயோ வேணும், முதலே அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வரோம், பொண்ணை பிடிச்சிருக்குங்க. வந்து பார்த்தாங்க பண்ணாங்க, அதோட பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கல அதில், அம்மா அதை விட அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பார்த்தா இது முடிச்சு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தேன், எனக்கு யாருமே மாப்பிள்ளை வந்து பார்த்தாங்க, மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாங்களே தவிர நான் மாப்பிள்ளையை பார்க்கலைங்க நிஜமாவே. அப்போ உள்ள இதுபடி இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இப்போ. ஸோ எனக்கு நானும் நேரடியாக மாப்பிள்ளை பார்க்கல. மாப்பிள்ளையும் பார்த்து பொண்ணை பிடிச்சிட்டுன்னு சொன்னோன்னா எனக்கு வந்து அதோட முடிஞ்சு போச்சு. நான் ரெகுலராக அத்தைங்க இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து வீடு எப்பவுமே திருவிழாவாக இருக்கிறதுனால அது பெரிய இதுவாக தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வீட்டில் வந்து சீர் கொடுக்கறதுக்கு அந்த முறை கொடுக்குறதுன்னு சொல்லி ஒன்று உண்டு, பக்கெட்டில் வந்து தேங்காய் பழம் வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து பக்கெட்டு எல்லாம் வந்து இறங்குது. அப்புறம் என் தங்கச்சி கூப்பிட்டு இது எல்லாமே வந்து இறங்குது, என் தங்கச்சி நிறைய உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, நாள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் எனக்கு கல்யாணம் நிச்சயமானதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இவங்க மாப்பிள்ளை வீட போய் பார்த்து பேசி ஒரே மாதத்தில் என்னோடய கல்யாணம் முடிவாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஒரு மாதத்தில் கல்யாணம் முடிவானதுனால மண்டபம் பார்க்கணும், அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும் அதுனா. ஸோ அந்த பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நாள் பார்த்து, ஏன்னா ஒரு ஜூலை 28 பார்த்தாங்க, ஆகஸ்ட் நடுவில் இதோட செப்டம்பர் 3 கல்யாணம். ஸோ மண்டபம்லாம் பிடிக்கும், எங்கேயும் மண்டபம் கிடைக்கல. மண்டபம் கிடைக்கலன்னா அப்பா கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரிசப்ஷன் கிராண்டாக பண்ணலாம். அப்புறம் சின்னப்ப தேவர் ஐயா வந்து அதை தெரிஞ்சிட்டாங்க. தெரிஞ்சுட்டு அப்பாட பேச அதெல்லாம் கிடையாது, நீ மண்டபம் வந்து சின்னதாக ஏதாவது கட்டிட்டு கல்யாணத்தை வைன்னு சொல்லிட்டு அவரே வந்து அப்பாவுக்கு பணத்தை கொடுத்து அப்பாவோட கவிதா ஹோட்டல் கார்டன்ஸுக்கு அப்பா பேரில் ராம ஐயான்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லி அந்த இடம் பெரிய இடம், அதில் தான் நிறைய அப்பாவோட பாடல்கள் பிறந்த இடமும் நிறைய அதுதான் அந்த இடத்துல. அங்கே வந்து எனக்கு ஒரு எங்கள் கல்யாணத்துக்காக ஒரு மண்டபம் ஒன்று கட்டி, டைனிங் ஹால் ஒன்று கட்டி, ஒரு கிச்சன் ஒன்று கட்டி, என்னோடய மண்டபத்து கல்யாணத்துக்காகவே அது நடந்தது. அதில் வச்சு என்னோடய அதுக்கு தேவர் மண்டபம்னு பேர் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாண பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருமே கேட்டாங்க, என்ன இவ்வளோ பெரிய பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்களேன்னு. பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நல்ல பெரிய பத்திரிக்கையை அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பத்திரிக்கையை வச்சு கல்யாணம் இது பண்ணாங்க. பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் கொடுத்து கல்யாணம். கச்சேரி வந்து விஸ்வநாதமாக தான் நிறைய கல்யாணங்களுக்குலாம் எங்களுக்கு வாசிச்சிருக்காங்க.
எனக்கு அடுத்து நிறைய கல்யாணம், எனக்கு முந்தைய அக்கா கல்யாணத்துக்கு அவங்க தான். பட் என் கல்யாணத்தும் போது இன்னொருத்தவங்க ஏற்கனவே புக் பண்ணிட்டதுனால மாமா வந்து அந்த கல்யாணத்துக்கு வாசிக்க முடியல. ஸோ யூ ஆர் ஜீவரத்னம்னு சொல்லிட்டு அவரோட கணவர் தான் அப்பாவுக்கு நிறைய உதவி பண்ணாங்கன்னு அவங்க வந்து அந்த சமயத்தில் இதில் சான்ஸ் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் அவங்கள வச்சு கச்சேரி பண்ணாங்க. கல்யாணத்தன்னைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தமும் கல்யாணத்தன்னைக்கு முந்தின நாள் முந்தையெல்லாம் அப்படி தான் இல்லை. இப்போ மாதிரி கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் மாப்பிள்ளப்பு அப்படி இல்லாமல் அப்போ முந்தின நாள் ரிசப்ஷனு சாரி மாப்பிள்ளப்பு காலையில் கல்யாணம் சாயந்தரம் ரிசப்ஷன். ஸோ முந்தின நாள் மாப்பிள்ளப்பு மாப்பிள்ளப்பு நடக்கும்போது என்னை எல்லாரும் கேட்டாங்க, நீ என்ன மாப்பிளை பார்த்தியா பார்த்தியான்னு. அதாவது எங்கள் அத்தை விட்டு என் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க எல்லாரும் என்னோட அன்றைக்கி தங்கியிருந்தாங்க. சும்மாவே கேட்க வேணாங்க, அதெல்லாம் குஷியாக இருக்கும். அது கல்யாணம் வர அப்படிங்கிற போது இன்னுமே ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம். அது என்னோட கூட படித்த ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் அவங்களும் வந்து என்னோட தங்கியிருந்தாங்க. அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது நான் எங்கே பார்த்தேன் நான் பார்க்கவே இல்லைனா உள்ள பிடிக்க நான் மாப்பிள்ளை பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து சரி மாப்பிள்ளை அடுப்பெல்லாம் முடிச்சு அவங்கவுங்க டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. காலையில் கல்யாணத்துக்கு சீக்கிரம் வரணும்னு நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம பொண்ணு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னோம், டைனிங் ஹாலுக்கு யார் போகிறது, அங்கே டைனிங் நடந்துட்டுருக்கு, டைனிங் ஹாலுக்கு யார் போகிறதுன்னு எல்லாரும் வரிசையாக நின்று ரன்னிங் ரேஸ் வச்சோம், யார் ஃபஸ்ட்டு டைனிங் ஹாலுக்கு ஓடுறது. அதில் நானும் வேறு இதில் நகை இது எல்லாம் போட்டுக்கிட்டு புடவை பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு நானும் எடுத்து தூக்கி பிடிச்சிட்டு ரெடியாக ஓடிட்டுருக்கோம். கரெக்டாக மாப்பிள்ளை விட்டு சேர்ந்தவங்க ஒருத்தவங்க டக்குன்னு நிறுத்தி எங்களை கூப்பிட்டாங்க. ஓடிட்டவங்க நின்றுட்டோம், இங்கே வாங்க நாங்கள் இது வந்து எங்கள் மச்சினரோட மாமனார், அவங்க வந்து பாவனா சப்பன்னு சொல்லுவோம். அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஏம்பிள்ள நீ தானே கல்யாணம் பண்ணாங்க ஆமான்னு இங்கே நான் ஓட்டம் ஓடிட்டு ஓடு உள்ளாங்க கடக்கடன் திருப்பி முன்னாடி ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் மெதுவாக தலையை குனிஞ்சு கிழிஞ்சு நடந்து தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே மெதுவாக ஒன்றும் தெரியாததெல்லாம் அதனால் குனிஞ்சு போய் அவனை ஒழுங்காமலையாவது சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு ஒரு பழக்கம்னா சின்ன பிள்ளையில் வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்க மாதிரி வீட்டுக்கு வந்து உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி ஃபோனில் அரட்டடிப்போம். அதனால் என்ன பண்ணாங்க எங்கள் அத்தை பிள்ளைங்களும் என்ன சேர்ந்து நாளைக்கு காலையில் இது ஃபோன் மாப்பிள்ளை கல்யாணம் தாலி கட்டுற போது ஃபோன் வந்தால் என்ன பண்ணுவேன்னா மாப்பிள்ளை வேணா இருக்குது சொல்லிட்டு நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லுவேன். இதை வம்பில் வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மேடங்கள் மனம் நின்றுட்டு இருக்கும்போது பாவா ஃபோன் வந்துருக்கு ஃபோன் வந்துருக்குங்கிறாங்க எங்கே போகிறது. ஸோ அங்கே போகிறதுக்கெல்லாம் வழி கிடையாது. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் இதெல்லாம் இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சது. அப்போ என்னோடய கல்யாணத்துக்கு வந்து சின்னப்ப தேவரையா பேரில் பத்திரிகையும் அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அப்பாவோட நெருங்கின தோழர்னா அவரோட தலைமையிலையும் என்னோடய கல்யாணம். இது பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் இதில் வந்து அப்போ மாப்பிள்ளை அழைப்புக்கு நின்றுட்டுருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்தவருக்கு. இதில் வந்து அப்பா மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராங்க இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆரத்தி எடுத்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்தாங்க. இது அப்பா கூடவே நின்று மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராங்க. இது வந்து எங்கள் மாமனார், எங்கள் மாமனார் நின்று அவங்க கூட மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரதுக்கு எங்கள் மாமனார் கூட நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எல்லாம் பந்தி பந்தி கட்டு நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் எல்லாருமே பந்தி சாப்பாடு இது இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. தேவரையா வந்து ஃபுல்லாக நின்று என் கல்யாணத்தில் கல்யாணம் ரிசப்ஷன் மாப்பிள்ளை அழைப்பு எல்லோரும் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் தேவரையா நின்றுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து கல்யாணம் இதுலேயும் நலங்கு வச்சதும் தேவரையா தான் கூட நின்று அப்பாவோட நலங்கு வச்சாங்க. அதே இது வந்து எங்கள் அத்தை அப்பாவோட தங்க எங்கள் அப்பாவோட உயிருன்னு சொல்லலாம். எங்கள் அத்தைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி ஒரு பாசமானவங்க. ஸோ அத்தை தான் ஃபுல்லாக எல்லா சடங்கும் பண்ணணும் எல்லா முறையும் பண்ணணுங்கிறது அப்பா வரி பர்டிகுலர். அதே மாதிரி இது வந்து அத்தை வந்து என்னை மன மேடைக்கு கூட்டிகிட்டு வராங்க என்ன. இது அந்த காலத்து ஹேர் ஸ்டைலுங்க பிரமாதமாக இருக்கும். ரொம்ப இதுவாக வீட்டில் கட்டின மல்லிப்பூலாம் வச்சு வீட்டில் இருக்க பெரியவங்க தான் பலகாரம் பண்ணி விடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இது அன்பழகன் எம்ஜிஆர் இது ஆனந்த் செட்டு உமாபதி ஐயா அவங்க இவங்க எல்லாருமே கல்யாணத்தில் வந்தாங்க. அப்போ எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் பிரிந்த சமயம் அப்போ தான் ஏடிஎம்கே உருவான சமயம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஆனால் கூப்பிட்ட இதுக்காக மரியாதைக்காக அவர் வந்து கருணாநிதி தலைமையில் நடந்தாலும் கலைஞர் கருணாநிதி தலைமையில் நடந்தாலும் அவர் வந்து ரெண்டு வேளையும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. காலையில் கல்யாணம் சாயந்தரம் ரிசப்ஷன் ரெண்டு வேளைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க. வந்து அவங்க வந்து கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இனி நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இது காமிச்சிட்டு இது பார்த்திங்களா இது என்னோட மைத்துனர் கணவரோட அண்ணன் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபோட்டோஸ் வந்து இந்த இது முடியும் தருவாயில் எல்லா ஃபோட்டோஸும் நிறைய காமிக்கிறோம். கல்யாணம் வந்து காலையில் கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கல்யாணத்தின் போது மத்தியானம் சாப்பாடு இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அப்பா பந்தி விசாரிச்சு எல்லாருக்கும் கொடுவேன்னு. அப்பா வந்து யூஸ்வலாக அவங்க ரொம்ப அப்படி சுற்றி கித்தி அப்பாவுக்கு இருந்த இது தெரியாது. ஆனாலும் எல்லாமே பண்ணணும் தானே கூட நின்று எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆனோம். ரிசப்ஷன் ரெடி ஆகிட்டு பொண்ணு மாப்பிளையும் அவங்களே அந்த சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு மட்டும் நானே ரெடி ஆகிட்டேன். அவங்க நானே ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி மண்டபத்துக்கு போனோம்.
ரிசப்ஷன்ல வந்து ரிசப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா அவர்கள், நடிகர்களில் வந்து நிறைய பாலாஜி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. பாலாஜி வந்தாங்க, ஏ பீமராஜன், பாலாஜி, எம் என் ராஜன், இவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் வந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் நான் போடுறேன். அப்பாவோட நெருக்கமானவங்க நிறைய பேர், அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும், அவரோட மனைவி தயாளம்மா, இவங்க நெடுஞ்செழியன், அவங்க எல்லாரும் நெடுஞ்செழிய எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்துட்டு ரிசப்ஷன் எல்லாம் நல்லா கிராண்டாக முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு, அது வந்து அவர் மனசு பூர்வமான திருப்தி. ஆனால் அப்பா முகத்தில் சந்தோஷத்தோடு அந்த டயர்ட்னஸும் தெரியுது. எங்கள் அம்மா வந்து ஃபுல் உற்சாகத்தில் அவ்வளோ வேலையும் பார்த்தாங்க. ஆக்சுவலாக அக்காவோட கல்யாணம் நடந்து ஒரு 5 வருஷம் கழித்து என்னோட கல்யாணம் நடந்தது. ஸோ இது புதுசாக இப்போ இதுவாக பண்ணுற மாதிரி பண்ணதுனால பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1 மாதமும் தொடர்ந்து எல்லாம் தினம் சும்மா நாள்லேயும் அம்மா வீட்டில் திருவிழா போகலாம் தான். இதுக்கு கேட்க வேணாம், இன்னும் டபுள் தமாக்கா தான், எல்லாரும் தினமும் வரதும் போகிறதும் எங்களுக்கு ஒரே உற்சாகம். நீ ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு நான் ஸ்கூலுக்கும் போகல. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசுறது கொள்வது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் தினமும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சமயக்காரங்களை போட்டு, ஏற்கனவே 2 சமயக்காரங்களை இன்னும் ஆளை வரவழைச்சு சமையல் சாப்பாடு ஆளுங்க வரதும் வெளியில் போகிறதும் இவங்க போய் போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதில் 1-2 தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கூட என்னை யாரும் கேட்கவே இல்லை. அவங்க பார்த்தாங்க, முடிவு பண்ணாங்க, என்னை பிடிச்சிருக்கா கல்யாணம், அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணம் இன்றைக்கி இந்த தேதியில் உனக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என் தங்கை எனக்கு சொன்னாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா இது ரிசப்ஷன். இப்போ ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டுமான்னு சொல்லிட்டு நானே கேட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அன்னைக்கு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக கார் வந்து இவங்க தான் ஓட்டிட்டு வந்தாங்க. முதல் முதல்ல என்னை கூட உட்கார வச்சு என்னை கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 பேருமா மண்டபத்துக்கு போனோம். கூட என்னோட கணவரோட அண்ணன் பொண்ணு வந்தது சுந்தரின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர் நாங்கள் மண்டபத்துக்கு போனோம். ரிசப்ஷன் இருந்தது. ஸோ ரிசப்ஷன் நல்லா கிராண்டாக நடந்துட்டுருக்குது. ரிசப்ஷனில் வந்து யூஆர் ஜீவரத்னங்கிறவங்க அவங்க பாட்டு பாடிட்டுருக்காங்க. பட் நிறைய கூட்டம் பார்த்தீங்கன்னா வர நடிகர்களையும் பெரிய பெரிய ஆட்களையும் பார்க்கறதுக்கு எல்லாரும் கூடி இங்கே நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் கல்யாணம் இது ஹாலில் போய் உட்காராமல் பொண்ணு மாப்பிள்ளை செஞ்சு தான் கூட்டம் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா வந்திருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து காலையில் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி திரும்ப சாயந்தரமும் வந்தாங்க. திரு நெடுஞ்செழியன் அவர்கள், அப்புறம் திரும்ப கலைஞர் கருணாநிதி அவர்களும் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் வந்தாங்க. அவர் மனைவி தயாளமாகவும் வந்திருந்தாங்க. ஸோ இப்படி நிறைய ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எம் என் ராஜம், மஞ்சுளா, உஷா நந்தினி, அதுக்கப்புறம் இவங்க பாலாஜி, இவங்க எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்ச அத்தனை சந்திரபாபு, சாவித்திரிமா, இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க கல்யாணம். ஸோ சிவாஜி, ஜெமினி கணேசன், எல்லாரும். ஸோ சிவாஜி அவர்கள் மட்டும் அவங்க அம்மா தவறி போய் கொஞ்ச நாள் ஆயிருந்ததுனால வர முடியாதுன்னு அந்த சமயத்தில் வரல. மற்றவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்குன்னே இந்த கூட்டம் எல்லாருமே உறவுகள்லேருந்து நண்பர்கள்லேருந்து வெளியாட்கள்லேருந்து எல்லாருமே நின்றுருந்தாங்க. ஸோ எல்லாரும் எங்களை சுற்றி நின்றுருந்ததுனால ஒரே அது ஒரு கலாட்டா. இதில் இதுக்கு இடையில வந்து என்னோட கூட படித்தவங்க வந்து ஸ்கூலில் போர்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, அதாவது போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறவங்க ஸ்கூலே அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்குரிய அத்தனையும் செய்யும். ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறைய பேர், அவங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறதுனால நான் அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு அப்பா லெட்டர் எழுதி தர சொல்லி ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்து அவங்க எல்லாரையும் ஒரு வேனை வச்சு அவங்க எல்லாரையும் வரவழைச்சு கல்யாணம் ரிசப்ஷன் அட்டன் பண்ணி இங்கே சாப்பிட வச்சு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டோம். ஸோ அவங்கெல்லாம் இன்னை வரைக்கும் பார்க்குற அதில் ஒரு சில பேரை பார்க்குற போதெல்லாம் அவங்க தான் சொல்லுவோம், கல்யாணம் மறக்கவே முடியாது, நாங்கள்லாம் வெளியிலே போகாமல் இருந்தவங்க, எங்களை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போய் நீ வந்து இவ்வளோ தூரம் பண்ணேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ண கல்யாணம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸு, அதே என்னோட ஸ்கூல் பிரின்ஸிபல், அப்போல்லாம் அயர்லாண்ட்லேருந்து நான் ஹோலி இங்கிலீஸ் படித்தேன், அயர்லாண்ட்லேருந்து வந்த நன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கல்யாணம் வந்து அம்மாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அவங்க வந்து என்னோட கல்யாணம் அட்டன் பண்ண வந்தாங்க. இதில் ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னென்னா, கல்யாணம் அட்டன் பண்ண வந்தவங்கக்கிட்ட நான் என் கணவர்கிட்ட வந்து இது என்னோட ஸ்கூல் டீச்சர், இவங்க என்னோட பிரின்ஸிபல், மதர் நெசன்னு பேர், சிஸ்டர் மைக்கேல்னு பேருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினேன். பின்னாடி இருந்து எங்கள் அம்மா, பா என்ன தைரியம், காலையில் தான் தாலி அரிச்சு அதுக்குள்ளேயும் பார், இந்த ஆம்பளைங்கிட்ட ஆம்பளைகிட்ட எப்படி பேசுகிறா பார், இவ்வளோ தைரியம் அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஒரு டைலாக் இன்னை வரைக்கும் எல்லாரும் மறக்க முடியாதுங்க. இப்போ இருந்து தான் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, நான் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி நான் ரிசப்ஷனில் பேசுனதுக்கு வெறும் அறிமுகப்படுத்தினதுக்கு எங்கள் அம்மாவால் அந்த ஆச்சரியம் தாங்க முடியல. புதுசாக இப்போ தான் கல்யாணம் இருக்குது அதுக்குள்ளேயும் அந்த ஆம்பளைகிட்ட பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா போகிறது. அப்போ வளர்ந்த அப்போ உள்ள சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போ வந்து இப்போ என் பொண்ணுக்கெல்லாமே கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசிக்கிட்டாங்க, என் பையனும் மருமகளும் பேசிக்கிட்டாங்க, எல்லாம் இப்போ ஒரு சர்வசாதாரணமான விஷயம். பட் அப்போ அது இல்லை, அது நான் பேசுனதே எங்கள் அம்மா கருத்து தாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ரிசப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புனா எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புற ஒரு சடங்கு அது. அதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பும்போது எல்லாருமே என் கண்ணு கலங்கி நிற்கிறாங்க. அம்மா வந்து நான் வண்டியில் காரில் ஏற போகிறேன், அம்மா என்கிட்ட கூடவே அழுதுகிட்டே வராங்க. பின்னாடி அப்பா தோளில் ஒரு டவல் ஒன்று போட்டுக்கிட்டே வந்து முத முதல்ல கல்யாணம் போகும்போது அழுகாது அழுகாது பிள்ளை கிளம்பி போகும்போது அழுகாது அழுகாதுன்னு அப்பா சொல்லிகிட்டே கூட வராங்க. அப்போ அம்மாவையும் திரும்பி பார்த்துட்டு அப்பாவை திரும்பி பார்த்தா அப்பா கண்ணிலேருந்து கண்ணீர், என்னால் மறக்கவே முடியாது. அப்பா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது. ஸோ மறக்க முடியாத ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து அங்கே அதை ஏற்றி விட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்து நான் ஊரில் கொடுத்து செட்டில். இதில் ஒரு விஷயம் வேடிக்கையாக சொல்லணும்னா, அப்போல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வாக்கப்பட்டு போவா, அப்போ அங்கே அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா அப்பாவோட அக்கா வந்து எனக்கு தலையை வகுடு எடுத்து சீவும் போது இப்போ வகுடு பாரு நேராக பிரியிருப்பார், இப்போ எங்கேயோ சிங்கப்பூர்லேயோ அமெரிக்காவிலேயோ வாக்கப்பட போகிறான்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ எந்த நேரத்தில் சொன்னாங்களோ, எனக்கு எங்கள் அம்மா வீடும் இதுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம்தாங்க நட, 3வது தெருதான் மாப்பிள்ளை வீடு. நான் எங்கள் அத்தைக்கிட்ட எப்பவும் சொல்லுவேன், இன்னும் சிங்கப்பூரில் இருப்போம் அவர் இருப்பாருன்னா 3வது தெருவிலே கொண்டு குடி வச்சிட்டிங்க என்னமே, அந்த மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப பக்கம் அம்மா வீட்டுக்கும் எங்களுக்கும். ஸோ இங்கேருந்து நான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னா கூட, ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, 1-2 தடவை நான் நடந்து போகும்போது கூட அப்பா வந்து வாசலில் உட்காந்துருந்தாங்கன்னா, ஏமா ஃபோன் பண்ணக்கூடாது கார் அனுப்பல, எதுக்கு நடந்து வரேன்பாங்க. நடந்து போனால் ஒரு 5-6 நிமிஷம், காரில் போனால் 2 நிமிஷம் கூட முழுசாக இருக்குமா இருமா, அந்த மாதிரி ஒரு தூரம் தான். அதுவே அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கேருந்து நினச்சா மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அதனால என்னன்னா அம்மா வீட்டில் போய் தங்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ரொம்ப கிடைச்சது கிடையாது. என் முதல் பிரசவம் என் பொண்ணு பிறந்த போது நான் வந்து ஒரு 1.5 மாசம் இருந்திருப்பேன், 40 நாள் இருந்திருப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து தங்கினதெல்லாம் கிடையாது. என் பையன் பிறந்தபோது நேரடியாக நான் இங்கே வந்துட்டோம். ஸோ அங்கே போய் தங்குறதுங்கிறது ரொம்ப பக்கங்கிறதுனால இது ஒன்று தான். ஆனால் ஒரு விதத்தில் சொல்லணும், நினச்ச மாத்திரத்தில் அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துக்கலாம். ஆனால் கல்யாணம் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷங்கள் ஓடினாலும் அப்படியே நிழல் படம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்க விஷயம். எங்கள் அண்ணன்கள்லாம் வந்து அப்படி ஒரு உற்சாகமாக இவ்வளோ சந்தோஷமாக கலந்துக்கிட்டு, அப்பா அண்ணன் தம்பிங்க மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற உறவுகள் அத்தனையும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்னி வரைக்கும் எல்லாரும் வந்து அப்பா அந்த கல்யாணத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாரு, அந்த கல்யாணத்தில் நாங்களாம் அப்படி இருக்கலாம் பாரு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஸோ என் கல்யாணத்தில் நடந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி உங்களோட பரிமாறிட்டுருக்கேன். இதை தொடர்ந்து இதில் வர ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதில் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. உங்கள் எல்லாத்தையும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.